ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேஜிக் சிஸ்டர் சேனல். இன்னைக்கு நம்ம வித்தியாசமாக சுரக்காயில் ஒரு சமோசா பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: சுரக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க, வெங்காயம் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கோங்க, 3 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள், சாட் மசாலா, மிளகாய்த்தூள், தேவையான அளவு சால்ட். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுரக்காவை நல்லா பீல் பண்ணி பிக் பிக் பீசஸாக கட் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் போட்டு ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு உப்பு சேர்த்து மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்து 2 விசில் வர வரைக்கும் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. விசில் வந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ வேக வச்ச சுரக்காவை நல்லா இது மாதிரி மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு பேன் வச்சு அதில் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுட்டு கொஞ்சோண்டு ஜீரகம் போட்டுக்கோங்க. அப்புறம் இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியன். கொஞ்சோண்டு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ சில்லிஸ் ஆட் பண்ணுறோம். அப்புறம் மசிச்சு வச்ச சுரக்காவையும் இப்போ ஆட் பண்ணுறோம். ஏன்னா அதில் கொஞ்சம் வாட்டர் எக்ஸஸாக இருக்கும், அதனால் இந்த மாதிரி ஆட் பண்ணி சேர்த்திங்கன்னா அந்த வாட்டர் வந்து அப்சர்வ் ஆகிடும். இப்போ இதை வதக்கி எடுத்து வச்சு கொஞ்சோண்டு சாட் மசாலாவும் சில்லி பவுடரும் ஆட் பண்ணுறோம். சமோசா ஷீட்டும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நாங்கள். இப்போ எப்படி உள்ளே வச்சு ஃபோல்டிங் பண்ணி ஃப்ரை பண்ணுறத பார்க்கலாம். ரெடி பண்ண ஷீட்ஸில் ஸ்டஃபிங் உள்ளே வச்சு மைதா மாவு வச்சு கொஞ்சோண்டு சீல் பண்ணிக்கோங்க. இந்த எட்ஜஸ்லலாம் மைதா மாவு டச் பண்ணிவிட்டு வச்சு ஒட்டினீங்கன்னா இப்போ சமோசாவை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஆயில் சூடாக இருக்கு. சின்ன சின்னதாக பண்ணியிருக்கேன் சமோசா. உங்களுக்கு எந்த ஷேப் தோணுதோ அந்த ஷேப் பண்ணிக்கோங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து